Hi friends, ellarum eppadi irkeenga nalla irkeenga video ku pokkum munnadi nama channel subscribe pannunga friends pakkathula irukka bell icon click pannunga romba romba taste ana mutta pakoda kolambu eppadi seiyalaam paakalam adukkaga bowl la rendu mutta odatchu utikalam rendu muttaye podum ungalku thevaina kooda oru mutta odatchu setukonga ipo muttai kuda konjama uppu 1/2 spoon curry masala thol 1/2 spoon molaga thol ella sethu nalla mix pannikalam உங்களுக்கு தேவைனா கொஞ்சம் போல பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் அது கூட பொடியா கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிட்டு சேர்த்துக்கலாம். மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா mix பண்ணி கொடுத்துக்கலாம். பக்கோடா போடுற அளவுக்கு மாவு நல்ல thickness வரதுக்காக கொஞ்சமா கடலை மாவு சேர்த்து mix பண்ணிக்கலாம். பக்கோடா பதத்துக்கு இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு pan எடுத்துட்டு அதல தேவையான oil எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பூனால பக்கோடா மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியா பொரிக்கணும் அவசியம் இல்லை. ரெண்டு பக்கமும் மாவு நல்லா வேகற அளவுக்கு நல்லா திருப்பி கொடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பக்கோடா மெதுவா திருப்பி கொடுத்துக்கலாம். திருப்பி கொடுத்து நல்லா வேக வச்சு பொரிச்சுக்கலாம். பக்கோடா எல்லாம் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ ஆயில வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததா முட்டை பக்கோடா குழம்பு செய்யறதுக்காக panல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனனா அதுல ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். 2 வெங்காயத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம பச்சையா அரைச்சு சேர்க்கிறதுனால வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 தக்காளி போல பேஸ்டா அரைச்சு சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் வந்துருச்சு. இப்போ அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லி தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை பக்கோடா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்து முட்டை பக்கோடா குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ முட்டை பக்கோடா குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இருக்க நேரத்துல கடைசியா 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த முட்டை பக்கோடாவை குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த எல்லா முட்டை பக்கோடாவையும் குழம்பு கூட சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்ததுலயே நமக்கு எவ்வளவு முட்டை பக்கோடா கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சமா மேலே சேர்த்துக்கலாம். முட்டை பக்கோடா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல இந்த குழம்பை நல்லா கொதிக்க வச்சு இறக்கும் போது மல்லியில தூவி இறக்கிக்கலாம். முட்டை குழம்பு நீங்கள் செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டை பக்கோடா குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.